வணக்கம். இது ஆதி தமிழச்சி யூடியூப் சேனல். நான் உங்கள் ஆதி தமிழச்சி. 28/10/2023 ஐப்பசி மாதம் 11 நாள் ஐப்பசி மகா பௌர்ணமி. இந்த நாளில் சந்திர கிரகணம் இருப்பதாக அறிவிச்சிருக்காங்க. இந்த கிரகணமானது அதிகாலை 1:05 2 24 வரைக்கும் இருக்கு. அதாவது நைட்டு, நாளைக்கு நைட்டு 1 மேலே 2:24 வரைக்கும் இருக்கு. பெரிய அளவில் நம்ம நாட்டில் கண்டிப்பாக கிரகணம் தெரியாது அப்படின்னும் அறிவிச்சிருக்காங்க. இருந்தாலும் ஐப்பசி மாத மகா பௌர்ணமி சிவபெருமானுக்கு மிகவும் உகந்த நாளாக இருக்கு. இந்த நாளில் இந்த கிரகணம் வர்றது பார்த்தீங்கன்னா ஒரு சில கஷ்டங்களை ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு சூழலை வந்து ஜாதக ரீதியாக ஒரு சிலருக்கு உருவாக்க நேரிடலாம். அதனால் வீட்டில் சிலை வைத்து வழிபடுறவங்க, வாராகி தேவின் சிலை மட்டுமல்லங்க, நீங்கள் எந்த தெய்வத்தின் சிலை வைத்திருந்தாலும் சிலை மேல் கண்டிப்பாக இந்த பொருளை தடவி வைக்கணும். ஏன்னா கிரகண நாளில் கடவுளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பலம் குறைந்து காணப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த பலம் நம்ம வீட்டில் உள்ள தெய்வத்துக்கு பலம் குறையாமல் இருப்பதற்கு நீங்கள் நாளை சாயங்காலம் பூஜையெல்லாம் செய்து முடிச்சுட்டு, ஏன்னா நைட்டு தான் கிரகணம் வருது, ஸோ பயப்பட தேவையில்லை. கர்ப்பிணிகள், குழந்தைகள் இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த பரிகாரமும் செய்கிறதுக்குமே கூட தேவை கிடையாது. நைட் நேரம் நம்ம கண்டிப்பாக தூங்கிடுவோம், அதனால் பயப்படுறதுக்கு தேவையில்லை. இருந்தாலும் வீட்டில் இருக்கிற சிலைகளுக்கு ஜவ்வாது, இல்லைன்னா சந்தனாதி தைலம், இல்லைன்னா பன்னீர், இல்லை மல்லிகை அத்தர், இல்லைன்னா மறிக்கொள்ளும் தத்தர், இது மாதிரி ஏதாவது வாசனை திரவியங்களை சிலை முழுக்க நீங்கள் தடவி விட்டீங்க அப்படின்னா தெய்வத்தின் சக்தி கொஞ்சம் கூட குறையாமல் இருக்கும், பல மடங்கு அதிகமாகும் அப்படின்னும் சொல்லப்படுது. ஐப்பசி மகா பௌர்ணமி என்று வீட்டில் சிலை வைத்திருப்பவர்கள் தவறாமல் ஏதேனும் வாசனை திரவியங்களை சிலையின் மீது பூசிடுங்க. அதை மாதிரி கிரகண நாளில் நம்ம வழிபாடு செய்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு பல மடங்கு சக்தியை கொடுக்கும், பல மடங்கு பலனை கொடுக்கும்னு சொல்லப்படுது. நாளைக்கு செய்ய வேண்டிய வழிபாடு பற்றி இனிவரும் பதிவில் நான் நம்ம சேனலில் பதிவு செய்கிறேன். தொடர்ந்து ஆதி தமிழ் யூடியூப் சேனலை பாருங்கள். நான் போடக்கூடிய தொகுப்புகளில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும், நிறை குறைகள் தெரிவிக்க விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் நம்பரில் தெரிவிங்க. நிச்சயமாக நான் உங்களுக்கு பதில் கொடுக்குறேன். வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும், நல்லதே நடக்கும்.